சோ இன்னைக்கு நம்ம நெல்லுக்கு எப்படி உரமிடும் முறைகள், நெல்லுக்கு எவ்வாறு உரமிடும் முறைகள், நெல் பயிருக்கு உரமிடும் முறைகள். சோ இந்த நெல் பயிருக்கு எவ்வாறு உரமிடும் முறைகள் அதான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நெல்லுக்கு வயலுக்கு போனவே எனக்கு உரம் வேண்டாம், உரம் கொடுத்துட்டேன், இப்போதைக்கு உரம் வேண்டாம், பத்து நாளைக்கு முன்னாடி தான் உரம் கொடுத்தேன், பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தான் உரம் கொடுத்தேன், இருபத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தான் உரம் கொடுத்தேன் ஏதாவது சொல்லுவாங்க. அடுத்து உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. அதோட இன்டென்ஷன் என்னன்னா உங்களை அவாய்ட் பண்ணணும், உங்களை நெக்லெக்ட் பண்ணணும், உங்களை புறக்கணிக்கணும். இப்படி யாராவது நீங்க போனோடனே உங்ககிட்ட வேணான்னு சொன்னாங்கன்னா இந்த காம்பினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அது எந்த நிலையா இருந்தாலும் சரி, அது விதைக்கின்ற பருவமா இருக்கலாம், வளர்கின்ற பருவமா இருக்கலாம், மூன்றாவது பருவமா இருக்கலாம், நான்காவது பருவமா இருக்கலாம், எந்த நிலையாக இருந்தாலும் உரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாவே நீங்க இந்த காம்பினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, அது இயற்கை உரமோ செயற்கை உரமோ, இயற்கை உரம் அப்படின்னா குப்பை, ஆட்டியரு மாட்டியரு, கோழி கழிவுகள், தென்னை நார் கழிவுகள், மண்புழு உரம், பஞ்சகாவியா அமிர்த கிரசல், சோ இது மாதிரி எல்லாம் இயற்கை முறையில உரங்களை தயாரிச்சு கொடுக்கறதுதான் இயற்கை விவசாய முறை. செயற்கை முறைனா யூரியா, டிஏபி, ஃபேக்டம்பாஸ் இது மாதிரி எல்லாம் கொடுக்கறது. இது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உரம் வேண்டான்னு சொன்னா இவங்க ரெண்டு நபர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு மினிமம் பத்து நாட்கள் ஆயிருக்கும். உரம் வச்சு பத்து நாள் ஆயிருந்தா போதும். பத்து நாள் ஆன நபர்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சார் நீங்க இப்போதைக்கு உரம் வேணாம்னு சொல்றீங்க, ஆனா நீங்க என்ன நோக்கத்துக்கு உரம் வச்சீங்களோ அந்த உரம் முழுவதும் தாவரங்களுக்கு முழுமையாக போய் சேரல, தாவரங்களுக்கு முழுமையாக போய் சேரல, அதனால தாவரங்களோட வளர்ச்சியில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அப்ப நீங்க செய்த அந்த உர செலவு அப்படியே மண்ணிலே இருக்கு, தேவையில்லாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க ஆனா அதுல வளர்ச்சியில ஒண்ணுமே தென்படல. இப்படிலாம் சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் மெத்தட் கொடுங்க, உங்களை வேணாம்னு சொன்னவங்க கூட இந்த உரத்தை வாங்கி பயன்படுத்துவாங்க. நீங்க வயலுக்கு போகணும்னு உங்களை அவாய்ட் பண்றாங்க, வேணான்னு சொல்றாங்க அப்படின்னாவே இதுக்கு கண்டிஷன் உரம் வச்சு பத்து நாள் ஆயிருக்கணும். அது இயற்கை உரமும் செயற்கை உரமும் எதுவாக இருந்தாலும் சரி, மினிமம் 10 days என்ன போதும் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும். ஏன் நம்ம இந்த உரம் கொடுக்கறோம், உரம் வச்சு சரியா மக்கல, சரியா மக்காததுனால தாவரங்களுக்கு போய் சேரல, தாவரங்களுக்கு சத்துகள் போய் சேராதனால வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லாதனால நீங்க என்ன நோக்கத்துக்கு உரம் வச்சீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறல, இப்படிலாம் சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் மெத்தடை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன நிலை இருக்கோ, விதைக்கின்ற பருவமா, வளர்கின்ற பருவமா, பூ பூக்கும் பருவமா, மகசூலுக்கான நேரமா, இப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஏன்னா இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துரும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துரும். நல்லா உரம் கொடுத்தீங்க, ஆமாங்க கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. எப்போதுமே நீங்க காம்பினேஷன் மெத்தடா இருக்கட்டும், உரம் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ஏக்கர் இருக்குன்னா அரை ஏக்கர் கொடுக்கணும், ரெண்டு ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா ஒரு ஏக்கர் கொடுக்கணும், ஒரு அஞ்சு ஏக்கர் சாகுபடி பண்றாங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் கொடுக்கணும். முழுவதுமே ட்ரை பண்ணவே கூடாது, ஏன்னா உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியாது. ஒரு கம்பேரிசன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிச் பண்ணவே முடியாது. அப்போ இந்த காம்பினேஷன் மெத்தட் கொடுக்குறீங்கன்னா மினிமம் பத்துல இருந்து பதினஞ்சு நாள்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும், மினிமம் ஏழு நாள்ல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள கூட கிடைக்கும். அப்போ ஒரு ஏக்கர் சாகுபடி பண்றவருக்கு அரை ஏக்கர் கொடுத்தீங்கன்னா உண்மையிலுமே நம்ம உரம் கொடுத்த அரை ஏக்கருக்கும் உரம் கொடுக்காத நம்ம உரம் கொடுக்காத அரை ஏக்கருக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். அப்போ உங்க மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டாகும். ஸோ பாசிட்டிவ் டெஸ்டிமோனியல்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது காம்பினேஷன் மெத்தட் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். முத முதன்னு ஒருத்தவங்களை அப்ரோச் பண்றீங்கன்னா இது மாதிரி அப்ரோச் பண்ணுங்க, இது மாதிரி அப்ரோச் பண்ணுங்க, இல்லைன்னா சாம்பிள் மெத்தட், அதுக்கப்புறம் காம்பினேஷன் மெத்தட், அதுக்கப்புறம் நிலைகளை அறிந்து பருவங்களை அறிந்து உரம் கொடுங்க, நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அக்ரி ப்ராடக்ட்ல. ஸோ அடுத்து நெல் வந்து நான்கு பருவங்கள் உடைய பயிர், நெல் நான்கு பருவங்கள் உடைய பயிர், விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூ பூக்கும் பருவம், மகசூலுக்கான நேரம்,
அந்த நெல்லு நாற்று நடவு செய்யறது விதைக்கின்ற பருவம். அந்த நெல்லு நாற்று வந்து நல்ல தூர் வெடிச்சு வரும் பாத்தீங்களா, அது வரைக்குமே வளர்கின்ற பருவம். என்னைக்கு அந்த வயல்ல ஒரு சில இடங்கள்ல நெல்மணி வருதோ, அல்லது அந்த கரெக்டா பருவம் அரைஞ்சு ஒவ்வொரு இடத்துல அப்படியே வரும் நெல்மணி, அப்படியே பதிர் விட்டு வரும், அதுதான் பூ பூக்கும் தருணம். மூன்றாவது பருவம் முடிஞ்சோடனே வயல் முழுவதும் அப்படியே பூத்திருக்கதான் மகசூலுக்கான நேரம். நெல்லு நான்கு பருவங்கள் உடைய பயிர். இப்ப நெல்லுக்கு பாருங்க, முதல்ல நம்மளுக்கு மொத்த நாட்கணக்கை வந்து பிரிக்க தெரியணும். அது நாட்டு ரகமா இருக்கலாம், பாரம்பரிய ரகமா இருக்கலாம், இல்ல சிறப்பு ரகமா இருக்கலாம், என்ன வகையான ரகமா வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு முக்கியமானது நான்கு பருவம். அது எத்தனை நாள் பயிர்னு கேளுங்க. அது 90 நாள் பயிரா இருக்கலாம், இல்ல 110 நாள் பயிரா கூட இருக்கலாம், 130 நாள் பயிரா இருக்கலாம், 150 நாளா இருக்கலாம், 180 நாளா கூட இருக்கலாம். நடவு செஞ்சதுல இருந்து நான் சொல்றேன். இப்போ எப்படி வந்து டிவைட் பண்ணணும், எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. நான்கு பருவங்களையும் உங்கள்கிட்ட ஒரு நபர் 110 நாள் பயிருங்க நடவு செஞ்சதுல இருந்துன்னு சொல்றாருன்னா, நெல்லெல்லாம் வந்து சாட்டம் கிராப்ஸ், நெல் பயிர் வந்து சாட்டம் கிராப்ஸ். அப்போ கடைசி 20 நாட்களுக்கு உரம் விட வேண்டாம். அது 110 நாளா இருந்தாலும் சரி, 150 இருந்தாலும் சரி, 130 180 நாள் எதுவா இருந்தாலும் சரி, கடைசி 20 நாட்களுக்கு உரம் விட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், 110 நாள் பயிர்னு சொல்றாங்க நடவு செஞ்சதுல இருந்து. அப்ப 110ல 20 நாள் போயிடுச்சுன்னா மீதி 90 நாட்கள், 90ல பாதி 45 நாட்கள். 45 நாள் வரைக்கும் விதைக்கின்ற பருவம் வளர்கின்ற பருவம் நல்ல தூர் வெடிச்சு வளருது. 45 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நெல்மணிலாம் வர ஆரம்பிக்கும், அதுதான் பூ பூக்கும் பருவம், ஃப்ளவரிங் ஃபேஸ், பட்டிங் ஃபேஸ். அந்த நெல்மணி வந்தோடனே அக்ரி மாஸ் கொடுத்துருங்க. ஒரு வாரம் கழிச்சு நல்ல நானோடெக் கொடுத்தீங்கன்னா வயல் முழுவதும் நெல்மணி வந்துடும். அந்த நெல்மணிகள் நல்ல ஷேப்பா சைஸா நல்ல ஷைனிங்கா கருக்க இல்லாம தரமா ரகமான மகசூல் எடுக்கிறதுதான் மகசூலுக்கான நேரம். சோ 110 நாள் பயிர்னா கடைசி 20 நாட்களுக்கு உரம் வேண்டாம். மீதி 90 நாட்கள், 90ல பாதி 45 நாட்கள், 45 நாள் வரைக்கும் வளர்கின்ற பருவம் தூர் வெடிக்கிறது. 45ல இருந்து 50 நாள்ல நெல்மணி வர ஆரம்பிக்கும், அது மூன்றாவது பருவம். நெல்மணி முழுவதும் வயல்ல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நேனட்டை கொடுக்கறது நான்காவது பருவம். இப்போ 130 நாள் பயிர்னு சொல்றாங்க, கடைசி 20 நாட்கள் போயிடுச்சுன்னா 110 நாட்கள் இருக்கும். அப்ப 110ல பாதி 55 நாட்கள், 55 நாட்கள் வரைக்கும் விதைக்கின்ற வளர்கின்ற பருவம் தூர் வர்ற வரைக்கும். 55ல இருந்து அடுத்த 10 நாள்ல நெல்மணி வர ஆரம்பிக்கிறது பூ பூக்கும் தருணம். அதுக்கப்புறம் வந்து நேரத்தை கொடுங்க, மகசூலுக்கான நேரம் கடைசி 20 நாட்களுக்கு உரம் வேண்டாம். 150 நாள் பயிர்னு வச்சுங்களேன், 20 நாள் போயிடுச்சுன்னா 130 நாட்கள், 130ல பாதி 65 நாட்கள் வரைக்கும் விதைக்கின்ற பருவம் வளர்கின்ற பருவம், அது நல்லா நாத்து தூர் வெடிச்சு நல்லா வளர்ந்து நிற்கும். 65ல இருந்து 75 நாள் ஒரு 10 நாளுக்கு நெல்மணிலாம் வர்றதுதான் மூன்றாவது பருவம், அக்ரி மாஸ். எல்லாம் வயல் முழுவதும் வந்தோடனே அதுக்கப்புறம் நான்காவது பருவம் நானோட்ட கொடுங்க, கடைசி 20 நாட்களுக்கு வர வேண்டாம். ஸோ இது மாதிரி எத்தனை நாள் சொன்னாலும் சரி, கடைசி 20 நாள் அவாய்ட் பண்ணுங்க, மீதி இருக்க நாட்கள்ல பாதியா பிரிங்க, பாதி வரைக்கும் விதைக்கின்ற பருவம் வளர்கின்ற பருவம், அதுக்கப்புறம் 10 நாள் மூன்றாவது பருவம், அதுக்கு மீதி உள்ள நாட்கள் நான்காவது பருவம். இதான் நெல்லுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது. இப்போ நேரம் வயலுக்கு போறீங்கன்னா நான்கு விஷயம் மூன்று விஷயங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட், நான்கு பருவங்கள்ல எந்த பருவம் அப்படின்னு பார்க்கணும். அது விதைக்கின்ற பருவமா, வளர்கின்ற பருவமா, அல்லது பூ பூக்கும் தருணமா, அல்லது மகசூலுக்கான நேரமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து, இயற்கை விவசாய முறையை செய்யறாங்களா, செயற்கை விவசாய முறையில உரமிடுறாங்களா, ரொம்ப 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 முக்கியம். ஆட்டு எரு, மாட்டு எரு, கோழி கழிவுகள், தென்னை நார் கழிவுகள், மண்புழு உரம், இது மாதிரிலாம் கொடுக்கறது இயற்கை விவசாய முறை. இது மாதிரி விவசாயம் செய்யறாங்களா, அல்லது யூரியா டிஏபி போன்ற உரங்கள்லாம் கொடுக்குறாங்களா, அது மாதிரி உரமிடக்கூடிய நபரா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து, மருந்து கொடுக்கணுமா உரம் கொடுக்கணுமான்னு பார்க்கணும். நோய் இருக்குது, அது வளர்கின்ற பருவத்துல நோய் இருக்குன்னா நோய்க்கான மருந்து கொடுத்துட்டு தான் உரம் கொடுக்கணும். மூன்றாவது பருவத்துல மாஸ்க் கொடுக்கணும்,
அப்ப நோய் இருந்துச்சுன்னா நோய்க்கான மருந்து கொடுத்து 4 நாட்களுக்கு பிறகுதான் உரம் கொடுக்கணும். 4வது பருவத்துல நேரத்தை கொடுக்குறீங்க, நோய் இருக்கா, நோய் இருந்துச்சுன்னா மருந்து, 4 நாட்களுக்கு பிறகுதான் நோயை சரி பண்ண பிறகுதான் உரம். நோய் இருக்கும்பொழுது நோய்க்கான மருந்தையும் உரத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்க ரிசல்ட் வராது, அங்க பாதிப்பு அதிகம், அங்க நெகட்டிவிட்டி தான் அதிகமா வரும். ஆனா பல நபர்கள் கொடுப்பாங்க, கேட்க மாட்டாங்க நீங்க சொன்னா கூட, ஆனா நீங்க இன்சிஸ்ட் பண்ணுங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுங்க, அப்பதான் அவங்களுக்கு ஒரு தடவை ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எது சொல்றீங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா. சோ முத்தான 3 விஷயம் என்னன்னா, 4 பருவங்களை பாருங்க, இயற்கை விவசாய முறையா செயற்கை விவசாய முறையான்னு பாருங்க, மெத்ரி மருந்து கொடுக்கணுமா உரம் கொடுக்கணுமான்னு செக் பண்ணுங்க. இப்போ நீங்க போய் பார்க்கக்கூடிய நபர் ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தட் பண்றாரு. ஆர்கானிக் ஃபார்மிங்னா இயற்கை முறையில நெல் சாகுபடி பண்றாரு. இயற்கை முறையில நெல் சாகுபடி பண்றாங்க, இயற்கை முறையில நெல் சாகுபடி பண்றாங்க, இயற்கை முறையில நெல் சாகுபடி பண்றாங்கன்னா அவங்களுக்கு எப்படி உரம் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா உழவு செய்யும் பொழுது ப்ரிப்பரேட்டரி ஒர்க், உழவு செய்வாங்க பாத்தீங்களா வயல, அப்போதைக்கு அக்ரி 8 to 100 ml, அக்ரி ஹூமிக் குருணை 5 kg கிரானுவல்ஸ், போதுமான அளவு வயல் மணல் கலந்து அள்ளி வீசுங்க. அது உழவு செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாம், உழவு செய்யறதுக்கு பின்னாடி செய்யலாம். இது எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கையான முறையில விவசாயம் செய்யறவங்களுக்கான மெத்தட், இயற்கையான முறையில விவசாயம் செய்பவர்களுக்கான முறை. உழவு செய்யறாங்க, ஆரம்பிக்கிறாங்க, இப்பதான் உழவு செஞ்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உழவு செய்யறதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம், அல்லது உழவு செஞ்ச பின்னாடியும் கொடுக்கலாம். நிலம் மட்டும் கொஞ்சமா ஈரப்பதமா வச்சுக்கிட்டு நீங்க தெளிச்சு விட சொல்லுங்க. ஒரு 100 ml ஒட்டும் திரவம் அக்ரி 8 to 5 kg அக்ரி ஹூமிக் கிரானுவல்ஸ் குருணை, போதுமான அளவு வயல் மணல் கலந்து அள்ளி வீசுங்க. போதுமான அளவு வயல் மணல்னா ரொம்ப பேர் எனக்கு டவுட் கேட்கறாங்க எவ்வளவு, அது அவங்க அள்ளி வீசக்கூடிய கெப்பாசிட்டி பொறுத்து, ஹோல்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மணல் தேவைப்படும் அப்படின்னு அவங்கள முடிவு பண்ணிக்க சொல்லுங்க. சோ உழவு செய்ய முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2, ஒரு வாரத்துக்குள்ள முதல் முறை கொடுங்க. மறுபடியும் ஒரு 10-15 நாள் கழிச்சு களை இருந்தா களை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை கோல்டு காம்பினேஷன் கொடுங்க. 2 முறை கொடுக்கணும், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2, விதைக்கின்ற பருவம் வளர்கின்ற பருவம். நடவு செஞ்ச ஒரு வாரத்துல கொடுங்க, மறுபடியும் ஒரு 15 நாட்களுக்கு பிறகு களை எடுத்துட்டு கொடுங்க. கோல்டு காம்பினேஷன், கோல்டு காம்பினேஷன்னா அக்ரி 8 to 100 ml, அக்ரி ஹூமிக் குருணை கிரானுவல்ஸ் 5 kg, அக்ரி கோல்டு வந்து 1.5 kg, போதுமான அளவு வயல் மணல் கலந்து அள்ளி வீசுங்க. இப்ப தூர் வெடிச்சிடும், தூர் வெடிச்சோன்னா கரெக்டா அங்கங்க அந்த நெல்மணிகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொன்றும் வர ஆரம்பிக்கும் போதே நீங்க 3வது பருவம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா மாசஸ் ஸ்ப்ரே பண்ணணும். சோ மாசஸ் ஸ்ப்ரே பண்ணணும், ஸ்ப்ரே பண்ணா ஹூமிக் எடுத்துக்க கூடாது, அதான் ஆட் பண்ணல. மாசஸ் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது ஒரு டேங்க், அது என்ன ஃபார்மெட்ல வேணாலும் இருக்கலாம் அந்த டேங்க், ஒரு டேங்குக்கு அக்ரி 8 to 10 ml, அக்ரி மாஸ் 25 ml, அக்ரி 8 to 10 ml, அக்ரி மாஸ் 25 ml ஒரு டேங்குக்கு. எத்தனை டேங்க் அடிப்பீங்களோ அடிங்க ஒரு ஏக்கருக்கு. ஆவரேஜா 8 to 10 டேங்க் அடிப்பாங்க. ஒரு சில ஏரிக்கல, ஒரு சில ஏரியாவில் 12 டேங்க் அடிப்பாங்க, ஒரு சில ஏரியாவில் 8 டேங்க் அடிப்பாங்க. ஸோ உங்கள் ஏரியாவை பொறுத்து டிசைட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா நோய் இருக்கும் போதும் உரம் கொடுக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கரெக்டாக அந்த நெல்மணிலாம் வரும் பொழுது அஸ்வினி போன்ற பூச்சிகள், யானை கொம்பன் போன்ற நோயெல்லாம் வந்துடும், அப்போ போயிட்டு நீங்கள் வந்து மாஸ்க் கொடுக்கக்கூடாது. அதனால எப்போதுமே எப்போ நீங்கள் உரம் கொடுத்தாலும் அந்த 3 கேள்வியை கேட்டுக்கணும். 4 பருவம், இயற்கை விவசாயமா செயற்கை விவசாயமா, மருந்தா உரமான்ட்டு, அப்புறம் தான் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். சோ மாஸ்க் எப்ப கொடுக்கணும்னா அந்த நெல்மணி ஒவ்வொன்றும் அங்கங்க வர ஆரம்பிக்கும் அப்ப கொடுத்துருங்க. சோ மாஸ்க் கொடுத்தா என்ன கண்டிஷன்னா நல்ல நெல்மணி முழுவதும் 1 வாரத்துல அப்படியே பூத்து கொடுங்க வயல் முழுவதும். நீங்க 1 முறை கொடுத்தது போதும் அப்படின்னா விட்டுருங்க, இன்னும் கூட இப்ப வந்திருக்கலாம் அப்படின்னா இன்னொரு முறை கூட கொடுக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க சார்,
நீங்க ஒரு முறை கொடுத்தீங்க, ஒரு வாரத்துல வயல் முழுவதும் நெல்மணி பூத்து குலுங்குதுன்னா விட்டுருங்க, ஒரு முறை போதும். ஆனா இன்னும் கூட எடுத்து கொடுக்கலாம், இன்னும் கூட வந்திருக்கலாம், இன்னும் கூட பாதி இடத்துல இன்னும் நல்லா பூ பூத்து வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு முறையும் கொடுத்துக்கோங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ள. இப்ப மாஸ் கொடுத்துட்டீங்க, நல்லா வந்து நெல்மணி வந்துருச்சு, கண்டிப்பா மாஸ் கொடுத்த ஒரு வாரத்துல, கண்டிப்பாக மாஸ் கொடுத்த ஒரு வாரத்தில், இது ரொம்ப முக்கியம் சார். இந்த ஒரு வாரம் விட்டுட்டீங்கன்னா நெல்ல பாதி கருக்காயிடும். மாஸ் கொடுத்த ஒரு வாரத்தில், மாஸ் கொடுத்த 7-10 நாட்களுக்குள் நானோட்டோ காம்பினேஷன் கொடுத்துடணும். நீங்க நுண்ணூட்ட சத்து கொடுக்கலன்னா அங்க நெல்மணி முழுவதும் கருக்காய் பாதி வந்துடும். கருக்காய் வந்துச்சுன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி மகசூல் வராது, ரிசல்ட் வராது. ஆக்சுவலா விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நெல்மணி வந்ததுலேருந்து உரம் கொடுக்க மாட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அவங்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி எம்ஃபசைஸ் பண்ணி முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கொடுக்கணும். 1 ஏக்கர்னா 1/2 ஏக்கர் கொடுங்க, 2 ஏக்கர்னா 1 ஏக்கர் கொடுங்க. ஏன்னா நம்ப மாட்டாங்க, 4வது பருவத்தில் எதுங்க உரம்லாம் கேட்பாங்க. நீங்க அதோட முக்கியத்துவத்தை உணர்த்தி சொல்லுங்க, இன்சிஸ்ட் பண்ணுங்க. நானோடெக் மறுபடியும் 10 நாள் கழிச்சு இன்னொரு முறை கொடுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. நல்லா பாருங்க, மாஸ் கொடுத்துட்டீங்க, 7 நாட்களுக்குள்ள நானோடெக் கொடுங்க. மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு முறை நேரட்டை கொடுக்கலாம், இல்லைன்னா 2 முறைக்கும் சேர்த்து ஒரே அளவா மிக்ஸ் பண்ணி ஒரே முறை கொடுத்துருங்க. லேபர் பிரச்சனை இருந்துச்சுன்னா நல்லா ரிசல்ட் பண்ணிக்கோங்க. நெல்மணி வரும்பொழுது மாஸ் கொடுங்க, நெல்மணி வர்றதுக்கு மாஸ் கொடுத்துட்டீங்க, நல்ல நெல்மணி வந்துருச்சு, 7 நாட்களுக்குள்ள நேனோடெக் கொடுக்கணும். மறுபடியும் 10 நாட்கள் கழிச்சு நேனோடெக் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா 2 முறைக்கு ஒன்னா சேர்த்து 10 கிலோ அப்படி அடுத்து வந்து என்னன்னா செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள், யூரியா டிஏபி போன்றவங்க எல்லாம் நெல் கொடுக்குறாங்கன்னா நீங்க மேக்சிமம் அவருக்கு என்ன பண்ணணும்னா காம்பினேஷன் மெத்தட் ஆரம்பத்துல கொடுங்க. அடுத்து நீங்க என்ன கொடுக்கணும்னா 3வது 4வது பருவம் தான் ஆரம்பத்துல கொடுக்கணும். ஏன்னா மாசும் நேனட்டுக்கும் இயற்கை விவசாய முறை செயற்கை விவசாய முறை பாகுபாடு இல்லை, கண்டிஷன் கிடையாது. உடனே ரிசல்ட் கொடுத்துரும், மாஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல நெல்மணி பூத்து வந்துடும், நேனட்டை கொடுத்தீங்கன்னா நெல்மணி கருக்காய் இல்லாம வந்துடும். அப்போ ஒரு செயற்கை முறையில விவசாயம் செய்யறவங்களுக்கு நீங்க எங்க இருந்து தொடங்கணும்னா 3வது 4வது பருவத்திலிருந்து தான் தொடங்கணும். அப்ப அவட்ட என்ன சொல்லணும்னா சார் இப்பதான் நடவு செய்யறீங்க, நீங்க என்ன உரம் கொடுப்பீங்களோ அதை கொடுங்க சார். பாதி நாள் வரைக்கும், பாதி நாட்களுக்கு மேல நான் உரம் கொடுத்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த இடைப்பட்ட நாள்ல தேவைப்படுச்சுன்னா காம்பினேஷன் மெத்தட் கொடுக்கலாம், உரம் எடுத்து கொடுக்கலன்னு சொன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு செயற்கை முறையில விவசாயம் செய்யறவங்களுக்கு இப்பதான் முதன் முதலா போய் பாக்குறீங்கன்னா 3வது பருவத்துல மாசம், 4வது பருவத்துல நேனட்டுக்கு கொடுங்க. அடுத்த முறை மறுபடியும் நெல் சாகுபடி பண்றாரு, அப்ப என்ன சொல்லணும்னா நடவு செய்யும் பொழுது யூரியா டிஏபியும், 20 நாள் கழிச்சு கோல்டும் களை எடுத்தோன்னா அதுக்கப்புறம் மாசு நேனோடெக். அப்ப என்ன ஆகுனா 25% யூரியா டிஏபி, 75% நம்ம உரம். அடுத்த முறை ஆரம்பிக்கும் பொழுது 100% ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம உரத்தை கொடுத்துருவோம். ஏன்னா உரங்கள்ல மாசு நேனோடெக்குக்கும் எந்த விதமான கண்டிஷன் இல்லை, இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம்னு. ஆனா கோல்டுக்கு மட்டும் என்னன்னா அடி உரமா தொழு உரமா மேல் உரமா கொடுக்குறோம். ஒரு விவசாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க முதல் 2 பருவத்துக்கு கோல்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன நடக்கும்னா இவ்வளவு நாட்களாக யூரியா டிஏபி கொடுத்த விவசாயிக்கு நீங்க திடீர்னு இயற்கை உரம் கோல்டு கொடுக்கும் பொழுது மண்ணு எடுத்து கொடுக்காது, ஒரு சில நபருக்கு எடுத்து கொடுக்கும், ஒரு சில நபருக்கு எடுத்து கொடுக்காது. அப்ப நீங்க கோல்டு கொடுத்தா நல்லா வரும்னு சொல்லிடுவீங்க, அப்ப ஜென்ரல் பர்வியூ வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா இது மாதிரியான பிரச்சனை எல்லாம் நீங்க அவாய்ட் பண்றதுக்கு எடுத்தோன்னா செயற்கை விவசாயம்னா 3வது 4வது பருவம். அடுத்த முறை நீங்க ஒரு ஆரம்பிக்கும் போது மட்டும் யூரியா டிஏபி கொஞ்சமா கொடுங்க, ஒரு 5 நாள் கழிச்சு கோல்டு கொடுங்க, அதுக்கப்புறம் மாஸ், அதுக்கப்புறம் நானோடெக். 3வது முறை விவசாயம் ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன பயிர் வேணாலும் இருக்கலாம், நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம மெத்தட கொடுங்க. ஏன்னா அவரோட நிலம் அவருடைய விவசாய முறை ஆர்கானிக் மெத்தடுக்கு மாறி இருக்கும். இதுதான் நெல்லுக்கு உரமிடும் முறைகள், நெல்லுக்கு உரமிடும் முறைகள். இப்ப இதுல என்ன ஒரு பியூட்டினா நெல்லுக்கு என்னென்ன நோட் பண்ணீங்களோ நெல்லுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நான் சொன்னோம் அதே தான் உளுந்து பருத்தி
நெல்லுக்கு நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் இந்த ஸ்லைட்ல இருக்க விஷயங்கள் அனைத்தும் உளுந்தும் பருத்தி எள்ளு ஏலக்காய் தக்காளி மிளகாய் காய்கறிகள் காய்கறிகள் சாகுபடி பண்றாங்க பாருங்க. வெண்டைக்காய் கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வேணும் காய்கறிகள் உளுந்து பருத்தி எள்ளு ஏலக்காய் தக்காளி பச்சை மிளகாய் காய்கறிகள் கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் இது அனைத்து பயிர்களுக்குமே இதே மெத்தட் தான். உரம் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா காம்பினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இயற்கை முறையில செய்யறாங்கன்னா ஆர்கானிக் மெத்தட யூஸ் பண்ணுங்க. செயற்கை முறையில செய்யறாங்கன்னா இன்ஆர்கானிக் மெத்தட பயன்படுத்துங்க. எல்லா பயிர்களுக்கும் மறுபடியும் சொல்ல பாருங்க, உளுந்து பருத்தி எள்ளு ஏலக்காய் தக்காளி பச்சை மிளகாய் கத்தரிக்காய் வெண்டைக்காய் இது மாதிரி என்னென்ன காய்கறிகள் இருக்கும், அதாவது கொடி வகை இருக்கும்ல பந்தல் மாதிரி வச்சிருப்பாங்களா அது மாதிரி காய்கறிகள் தவிர, கொடி வகை பந்தல் மாதிரி வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள் தவிர, ஒவ்வொரு குழிக்குமே உரம் கொடுக்கறதுனா அது வேற மெத்தட். இப்ப வெள்ளரிக்காய் அதெல்லாம் ஒவ்வொரு குழிக்கும் உரம் கொடுக்கணும் அப்படின்னா வேற, பரங்கிக்காய் சுரக்காய் அதெல்லாம் ஒவ்வொரு குழிக்கும் அது வேற, காய்கறிகள் வேற, எல்லாமே ஒரு ஏக்கர் முழுவதும் கொடுக்குறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, உளுந்து பருத்தி எள்ளு ஏலக்காய் கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் தக்காளி பச்சை மிளகாய் காய்கறிகள் எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். ஸோ இதே மெத்தட் படி நீங்க கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த ட்ரைனிங்ல யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, இல்லை கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது, இன்னும் டவுட் இருக்கு, இன்னும் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுடைய சஜஷன் ஃபீட்பேக் அனுப்புங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து நல்லா உதவும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7428790527 7428790527 வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வெஸ்டேஜில் டிஸ்ட்ரிபியூட்டராக இல்லாத வெஸ்டேஜில் டிஸ்ட்ரிபியூட்டராக இல்லாத விவசாயிகள்கிட்ட மட்டும் நம்பரை கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெஸ்டேஜில் இருக்க உரம் தவிர எல்லா விஷயங்களும் பேசுகிறாங்க, வேற என்னென்ன உரங்கள் கடையில் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அதனால டிஸ்ட்ரிபியூட்டர் லீடர்ஸாக ஆன பிறகு என் நம்பரை கொடுத்து கால் பண்ணி பேசுங்க. டைமிங் சொல்லுங்கள், காலையில் 11:00 ஈவினிங் 7:00 வரைக்கும் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ டெய்லி 5 மணிக்கு கண்டிப்பாக டியூன் ஆயிடுங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ட்ரைனிங் இல்லை, மண்டே தான், இனிமேல் திங்கட்கிழமை ட்ரைனிங் உண்டு. ஸோ திங்கட்கிழமை காய்கறிகளுக்கு எப்படி உரம் கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ்க்கு எப்படி உரம் கொடுக்கலாம், திங்கட்கிழமை வெஜிடபிள்ஸ்க்கு எப்படி உரம் கொடுக்கலாம்னு அப்படின்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ட்ரைனிங் கிடையாது, திங்கட்கிழமை மண்டே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு எப்படி கொடி வகை காய்கறிகளுக்கு எப்படி கொடுக்கணும், நார்மல் காய்கறிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை கரெக்டாக 5 மணிக்கு நீங்க இது மாதிரி நீங்களும் உங்க டீம்ல இருக்க மோர் நம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க, யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இவ்வளவு நேரம் உங்களுடைய கோஆர்டினேஷன் கோஆபரேஷனுக்கு ரொம்ப 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 நன்றி, விஷுவல் தேங்க்யூ. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட் மட்டும் விட்டுட்டு அதை எழுதிக்கங்க. இப்போ இயற்கை விவசாய முறை செயற்கை விவசாய முறைனா மண்ணேர்த்தி செய்ய சொல்லணுமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உரத்தை கொடுக்கறதுக்கு வழி காம்பினேஷன் மெத்தட். இயற்கை விவசாய முறைனா கூட நீங்க அது மாதிரி செஞ்சிருங்க. ஒரு முறை நம்ம உரத்தை பண்ணணும் இருக்கு, இயற்கை விவசாய முறைக்கு சொல்றேன், ஒரு முறை பயன்படுத்திட்டாருன்னா அடுத்த முறை ஆரம்பிக்கும் பொழுது மண்ணேர்த்தி செய்ய சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாற்றை வந்து வேர் நேர்த்தி பண்ண சொல்லுங்க, நெல் விதைகளை விதை நேர்த்தி பண்ண சொல்லுங்க. ஒரு முறைனாச்சும் பயன்படுத்தணும், நீங்க பார்த்த உடனே வந்து மண்ணேர்த்தி சொல்ல வற்புறுத்தாதீங்க. செயற்கை விவசாய முறைனா அந்த 3 முறை முடியட்டும், 2 முறை முடிஞ்சு 3வது முறை ஆரம்பிப்பாங்கள முழுவதுமாக நமது உரங்களை, அப்ப வந்து மண்ணேர்த்தி செய்ய சொல்லுங்க சார்.
மண்ணேர்த்தி இயற்கை விவசாயினா ஒரு முறை நம்ம உரங்கள்லாம் பயன்படுத்திட்டு நல்ல ரிசல்ட் வந்தோன்னா அதுக்கப்புறம் இன்னும் உர செலவை குறைக்கிறதுக்கு மண் நேர்த்தி விதை நேர்த்தி வேர் நேர்த்தியை அறிமுகப்படுத்துங்க. செயற்கை விவசாய முறைனா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மாஸ் நேனட்டை கொடுங்க, 50-50% வந்து பாதி நாள் வரைக்கும் செயற்கை வரும், அதுக்கப்புறம் நம்ம இயற்கை வரும். அடுத்த முறை விவசாயம் தொடங்கும் பொழுது 25% யூரியா டிஎபி, 75% வெஸ்டிஜ் அக்ரி ப்ராடக்ட். அதுக்கு அடுத்த முறை மண் நேர்த்தி விதை நேர்த்தி வேர் நேர்த்தி செஞ்சுட்டு அவரை முழுவதுமாக இயற்கை உரம் நம்ம உரத்தை கொடுத்து நீங்க செய்யலாம், சரிங்களா? சோ இவ்வளவு நேரம் உங்களுடைய கோஆர்டினேஷன் கோஆபரேஷன் ரொம்ப 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 நன்றி. விஷ்யூவல் தேங்க்யூ சோ மச்.